ஹலோ கேஸ் எனக்கு என்ன வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A124க்கான கேரக்டர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கேரக்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் சோனியா கேரக்டரை வச்சுட்டோம் இல்லை மற்ற கேரக்டர் காம்பினேஷனை வச்சே நம்மளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இப்போ இந்த அப்டேட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. கண்ணா பின்னான கேரக்டர் காம்பினேஷனை வந்து ஏற்றி விட்டனால அந்த கேரக்டர்ஸை வச்சு மட்டுமே நம்மளை ஈஸியாக வந்து கில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதனால் வந்து அந்த கேரக்டர் காம்பினேஷனை பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் பார்க்க மாதிரியான கண்டென்ட் ஆச்சு அப்படின்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்டிவ் ஸ்கில்ல A124 கேரக்டரை வந்து போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி பேசிவ் ஸ்கில்ல பார்த்தீங்க அப்படின்னா சோனியா கேரக்டர் திவா கேரக்டர் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ மாற்றிடலாம். திவா கேரக்டர்லாம் வேணாம். நீங்கள் அது கீழே இருக்க மூணு கேரக்டரில் ஒரு கேரக்டர் ஹீல் பண்ணுறதுக்கும் மீதி ரெண்டு கேரக்டர் வந்து அட்டாக்குக்கும் போடுற மாதிரி இருக்கும். இல்லை மீதி மூணுமே நீங்கள் ஹீலெல்லாம் வேண்டாம், மூணுமே அட்டாக்கே போடுறனால போட்டுக்கலாம். ஏன்னா இந்த A124 கேரக்டரை நீங்கள் ரேண்டம் பிளேஸ் கூட யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. அதையும் மீறி நீங்கள் கரெக்டாக ஒரு நாலு பேத்து மேலேயுமே இந்த கேரக்டர் அடிக்கிற மாதிரி நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா நாலு பேத்துக்குமே கேரக்டர் ஸ்கில் மொத்தமாக பிளாக் ஆகிடும். அதுவும் ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அது அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே ஈஸியாகவே நம்ம ட்ரஸ்ட் பண்ணி அடிச்சிடலாம். இதுவே நீங்கள் ஸ்குவாடாக வச்சுட்டு போவீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இந்த கேரக்டர் வச்சுட்டு இருக்கிறது நம்ம கம்யூனிகேட் பண்ணி விளையாடுறப்ப கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் A124 ஆக்டிவில் போட்டு மீதி மூணுமே வந்து அட்டாக்கிங்காக இருக்கணும். அதில் ஒன்று வந்து சோனியா கேரக்டராக இருக்கணும். ஆப்போசிட்டில் சோனியா கேரக்டர் இல்லாமல் அதாவது நீ அவன்கிட்ட இருந்தாலுமே நீங்கள் இந்த A124 போட்டால் அவனுக்கு வந்து பிளாக் ஆகிடும் மொத்தமாக. பிளாக் ஆனதுக்கப்புறம் அவனால் அந்த சோனியா கேரக்டர் யூஸ் பண்ண முடியாது. அதே நம்மக்கிட்ட அந்த சோனியா கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே எப்பயும் போல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்குவாடில் ஒருத்தர் மட்டும் இது வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் ரேண்டம் பிளேஸ் கூட அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் இந்த கேரக்டர் கரெக்டாக ஒரு நாலு பேத்து மேலேயோ மூணு பேத்து மேலேயோ அடிக்கிற மாதிரி போட்டு அவங்களுக்கு எல்லாம் கேரக்டர் ஸ்கில் பிளாக் ஆயிடுச்சுனாலும் அந்த மூணு பேத்தையுமே நீங்களே போய் ட்ரெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். 1v3 சுச்சுவேஷன் நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட் இருக்கவே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேண்டம் பிளேஸ் கூட ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அதனால் வந்து இந்த நீங்கள் ஒரு ஸ்குவாடாக கம்யூனிகேட் பண்ணி விளையாண்டுருக்கீங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான், நான் உனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டேன், இப்போ ஏறி அடித்தா அடித்தாலாம் நீங்கள் பேசி வச்சுட்டு கரெக்டாக அடிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். அதனால தான் ஸ்குவாடுக்கு ஒருத்தர் மட்டும் இந்த A124 வெஸ்ட் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மேட்ச் கிளியர் பண்ணிடலாம். இதே ரேண்டம் பிளேஸ் கூட போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ மட்டும் கேரக்டர் சுவிச் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து வச்சுக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். மக்கள் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த கேரக்டருக்கான கேரக்டர் காம்பினேஷன் வேணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.